குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் இங்கே நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்ப்போம்னா வெப் ப்ரோக்ராமிங்ற சப்ஜெக்ட் தான் பார்க்கறோம் வெப் ப்ரோக்ராமிங்ல என்ன டாப்பிக் பார்ப்போம்னா ஹெச்டிஎம்எல்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வெப் ப்ரோக்ராமிங்னால் என்னென்ன நான் சொல்லிடுறேன் இந்த சப்ஜெக்டோட பர்பஸ் என்னென்னு சொல்லிடுறேன் இதில் இது இது ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெச்டிஎம்எல் இதில் என்னென்ன கோடிங் யூஸ் பண்ணுவோன்னா ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் மாதிரி கோடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான் ஓகேவா இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல்லாம் என்னென்னு பார்ப்போம் ஹெச்டிஎம்ன்றது ஹெச்சு ஹைப்பர் டீன்றது டெக்ஸ்ட் எம்ன்றது மார்க்கப்பு எல்ன்றது லாங்குவேஜ் இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க இது நைன்டீன் எயிட்டி நைனில் உருவாக்கப்பட்டது தட் மீன்ஸ் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைனில் க்ரியேட் பண்ணாங்க யார் க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியின் சென்ட்ரை சார்ந்த டிம் பெர்னன்ஸ்லின்றவர் தான் நைன்டீன் எயிட்டி நைனில் இதை உருவாக்கினார் ஓகேங்களா ஓகேவா இந்த ஹெச்டிஎம்எல் கோட் எதுக்காகனா ப்ரோக்ராம் எதுக்காகனா ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு வெப்ப பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெச்டிஎம்எல் கோடிங்கே யூஸ் ஆகுது ஓகேவா இந்த ஹெச்டிஎம்எல் கோடை எங்கேம்மா பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வெப் ப்ரௌசரில் பயன்படுத்துவாங்க வெப் ப்ரௌசரில் பயன்படுத்தி ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுவாங்க எந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை நெட் நெட் ஸ்கேப் நேவிகேட்டர் இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸில் இந்த வெப் ஹெச்டிஎம்எல் கோடிங்கை பயன்படுத்தி ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணுவாங்க இங்கே ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம் மார்க்கப்னா என்னென்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஹைப்பர் டெக்ஸ்ட்னான்றது ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு ஆர்டினரி டெக்ஸ்ட்டு மாதிரி தான் இதில் சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டு செல்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இமேஜ் ஃபார்மெட்டும் இதில் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ஐபட் டெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு மார்க் மார்க்கப் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஹெச்டிஎம்எல் கமாண்டு எப்படி ஒரு ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுன்றத சொல்கிறது தான் இந்த மார்க்அப் ஓகே லாங்குவேஜ்ன்றது நார்மலாக உன்னுடைய சிசி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் மாதிரி இந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் இதில் வந்து சம் சம் சின்டெக்ஸ் இருக்கும் ரூல்ஸ் இருக்கும் அந்த சின்டெக்ஸ் ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி இப்படிதான் இருக்கும் ஓகேவா ஹெச்டம்எல் தட் மீன்ஸ் இல்லை வந்து ஒரு ஓப்பன் டேக் இருக்கும் இதில் வந்து க்ளோஸ் டேக் இருக்கும் இப்படி இருந்தால் இந்த ஓப்பன் டேக் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் இருந்தால் இது வந்து க்ளோஸ் டேக்குன்னு சொல்லுவாங்கம்மா ஓகேங்களா இதில் ரெண்டு செக்ஷன் இருக்கும் இது ஹெட் செக்ஷன் இது பாடி செக்ஷன் ஓகேங்களா இப்போது ஹெச்டிஎம்எல் எப்பவுமே உன்னோடைய ஹெச்டிஎம்எல் கோடிங் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் ஓப்பன் டேக் ஹெச்டிஎம்எல் ஓப்பன் டேக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அதுக்கடுத்து என்ன டேங்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெட் டேக் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து என்ன டேங்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹெட் டேக் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ இங்கே ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த ஹெச்டிஎம்எல் டேக்கு கீழே க்ளோஸ் பண்ணியே ஆகணும் இதோடைய சிந்தக்சிபிட்டி தான் இருக்கும் ஓகே ரூல் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உன்னுடைய ஹெட் டேக் அதாவது உன்னோடைய ஹெட் செக்ஷன் எதுக்காகனா உன்னுடைய ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோட டைட்டிலை டிஸ்பிளே பண்ணுறது உன்னுடைய ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோடைய டைட்டில் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் நேம் வச்சுக்கியா நம்ம காலேஜ் நேம் அதான் ஒரு டைட்டிலாக நான் இங்கே கொடுக்க போகிறோன்னா ஓகேவா அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெட் ஹெட் செக்ஷன் ஹெட் டேக் ஓகேவா ஒரு டாக்குமெண்ட்டோட ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோட டைட்டிலை டிஸ்பிளே பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் டைட்டில் டேக் எதுக்குன்னா உன்னுடைய டைட்டில் டேக் கிடையில தான் உன்னுடைய அந்த டைட்டிலை கொடுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம காலேஜ் பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைஸு காலேஜுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் ஓகேங்களா சம்டா என்ன டைட்டில் நம்ம கொடுக்கணுமோ இதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகேவா இது எங்கே டிஸ்பிளே ஆகுனா உன்னுடைய விண்டோவில் டைட்டில் பாரில் தான் இந்த டைட்டில் டிஸ்பிளே ஆகும் உன்னுடைய விண்டோவில் அதாவது உன்னுடைய ஒரு வெப் வெபேஜில் விண்டோ இருக்குல்ல அந்த விண்டோவில் டைட்டில் பாரில் தான் இந்த டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த இந்த டைட்டிலை வந்து இந்த டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் டேக் கட்டாயம் க்ளோஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஹெட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்குமா அதே ஹெட் டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன செய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி டேக் பாடி டேக்னு பார்த்திங்கன்னா வாடி டேக்கில் என்ன கொடுப்போன்னா அதாவது உன்னுடைய பேஜ் உள்ள என்ன டிஸ்பிளே ஆகணுமோ உன்னுடைய வெப் பேஜில் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ ஓகேவா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் டைட்டிலை எக்ஸ்வைஸ்ட்டு காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா இங்கே அந்த பாலிடெக்னிக் காலேஜில் ஓகேவா என்னென்ன அதாவது டைட்டில்லாம் உனக்கு எச் எக்ஸ்வாய் இசட் பாலிடெக்னிக் காலேஜ்னு வந்துடும் ஓகேவா உன்னுடைய வெப் பேஜில் என்ன டிஸ்பிளே பண்ணணும் என்னென்ன கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி இசிஇ அதுக்கப்புறமேட்டுக்கா ட்ரிப்ளி மெக்கானிக்கல் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் எல்லாமே இதில் நம்ம கொடுக்கணும் அதாவது பாடியில் கொடுக்கணும் கொஞ்சம் டீப்பாக கொடுக்கணும் ஓகேவா தகவலை வந்து தகவலை கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க இந்த செக்ஷனில் நெக்ஸ்ட்டு இந்த பாடி டாக் க்ளோஸ் ஆயிடுச்சு ஹெச்டிஎம்எல் டேக் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேவா இவ்வளோதாம்மா ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் தேங்க்யூ